வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெசிபி என்ன நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் வாழைப்பழத்தில் தான் ஒரு இனிப்பு பஜ்ஜி செய்ய போகிறேன் இதுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் நான் எடுத்துருக்கிறது ரஸ்தாளி பழம் இதில் எதை எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல கற்பூர வாழை பூ வாழை ஏழைக்கு எதில் வேணாலும் செய்யலாம் நான் எடுத்துருக்கிறது ரஸ்தாளி எட்டு படம் எடுத்திருக்கிறேன் இதுக்கு முந்நூறு கிராம் மைதா மாவும் நூறு கிராம் சர்க்கரை கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சோடா முதல்ல சர்க்கரைக்கு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சிட்றேன் சர்க்கரை கொஞ்சம் கரையிட்டோம் அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சிடலாம் மாவு ஒரு தண்ணி ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசையணும் இதை கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோன்னா அதில் இருக்கிற எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் மாவு நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கலாம் இப்போ பாருங்க மாவு சரியான திட்டத்துக்கு வந்துடுச்சு இப்போ பழுத்த தொட்டும் எண்ணெயில் போட்டுடலாம் நல்ல ரெண்டு பக்கமும் மாவு படுற மாதிரி முக்கு எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் பார்த்து மெதுவாக அழுத்தி எடுத்து போட்டுடலாம் இதுக்கு ரொம்ப நேரம் வேகணுன்றதெல்லாம் தேவையில்லை நம்ம பூரி வேகிற அவ்வளோ நேரம் வந்தால் போதும் என்ன காஞ்சிட்டதுனால கொஞ்சம் கலர் வந்துடுச்சு நம்மளுக்கு லேசாக கலர் வந்தாலே போதும் இது செய்கிறது ரொம்ப சுலபம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த உள்ளே இருக்கிற பழம் நல்லா வெந்து நம்ம ஜீரா குலோப் ஜாமில் இருக்கிற ஜீரா மாதிரி இருக்கும் நீங்களும் செய்யுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு தேங்க் யூ